பூரி வச்சு லவ் லவ் பண்ணுறது மீன் அது அது புனிதம் இல்லை சாக்கடை. இந்த தமிழ் பட திரு நடிகைகளை பார்த்தா ஐட்டங்கிறாங்க, எனக்கு கேடுகட்டும் கேட்டுட்டு உலகம். அடுத்தபடியாக இயக்குனர் பேரரசு அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறேன். புயலுக்கு அப்புறம் தெண்டர் அனுப்பியிருக்காங்க. அனைவருக்கும் வணக்கம். காடுவெட்டி பிரம்மாண்ட இசை வெளியீட்டு விழா. ஆக்சுவலி கமலாத்தட்டில் வந்து இசை வெளியீட்டில் பட்டுக்கு பயப்படுவாங்க, ஏன்னா அதிகம் கூட்டம் வராது அப்படின்னு கொஞ்சம் பயந்தம் போடுவாங்க. சில எஸ்டி வெளியீட்டெலாம் பார்த்துருக்கேன், கூட்டம் ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ ஏன்டா இங்கே ஏன்டா போட்டாங்க, கூட்டம் வரலையே அப்படிலாம் நினச்சிக்கிட்டு அப்படி நினச்சி தான் வந்தேன். இங்கே பார்த்தா 5-6 மடங்கு இருக்குது, பெரும் கூட்டம். அதனால் இது வந்து ஒரு பிரம்மாண்ட இசை வெளியிட்டு விழா. இது தளபதி படம் சூப்பர் ஸ்டார் படங்கிற கூட்டம் வருது வேறு, காடு வெட்டிக்கிறது பற்றிலாம் ஆமாம் அதெல்லாம் ரசிகர் கூட்டம், இது உணர்வுபூர்வமாக கூட்டம். இந்த படத்தின் இயக்குனர் சோலை ஆறுமுகம். ஒரு வகையில் என்னோடய வழி வந்தவர் நினைக்கிறேன், என்னோடய வாய்ஸ் தான் நினைக்கிறேன். ஏன்னா என்னோடய அசிஸ்டண்ட்டு நந்து அவர்கள், பட இயக்குனர் நந்து, அவரோட சிஷியர் தான் சோலை ஆறுமுகம். அதனால் என்னோடய சிஷியர் தான் நீங்களும். ஆமாம், பேரை காப்பாற்றுங்க, காப்பாற்றி காப்பாற்றி. அது ரொம்ப கவர்மெண்ட் ஆளு, டைட்டில் காட்டுன்னு வச்சுட்டு இவர் சோலைன்னு வச்சுட்டார், ஈக்குவல் பண்ணுறாராம். அது காடு வெட்டி இவர் சோலை ஆறுமுகம். பேரன்ஸ் ஆயிடுச்சேன். ஓகே ஓகே. நடிகர் பிரசாந்தோட அப்பா தியாகராஜன், அவர் ஆரம்ப காலத்தில் வெளிநாட்டு நடிச்சிட்டு இருந்தார். மலையூர் மம்பட்டியான்னு ஒரு படம் மிகப்பெரிய ஹிட், அவர் கதை நடித்தார். அந்த படத்துக்கு அப்புறம் அவர் மிகப்பெரிய ஹீரோ ஆயிட்டார். அதுக்கப்புறம் நெப்போலியன், அவரும் ஆரம்ப காலகட்டத்தில் வில்லனாக நடிச்சிருந்தார். சீவலப்பெருப்பாண்டி, அதுக்கப்புறம் மிகப்பெரிய ஹீரோ அவர். அதே மாதிரி நம்ம அண்ணன் ஆர்கே சுரேஷ் நிறைய படம் வில்லன் நடிச்சிருந்தார். இப்போ காடு வெட்டியில் கதாநாயகன். எப்படி மலையூர் மாட்டியானுக்கு அப்புறம் தியாகராஜன் பெரிய ஹீரோவோ, சீவலூர் பாண்டிக்கு அப்புறம் எப்படி நெப்போலியன் பெரிய ஹீரோவோ, இந்த காடு வெட்டிக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய ஹீரோ. என்னை பொறுத்து இந்த மாதிரி ஆட்கள் தான் ஒரு மார்க்கெட் உள்ள ஹீரோ வரணும். அப்படி வரும்போது தான் இந்த மாதிரி கதைகள் வரும். இந்த வியாபாரத்துக்காகவே ஹீரோக்கள் இருந்தாங்கன்னா அது கமர்ஷியலாக வெட்டு குத்து துப்பாக்கி சூடு இப்படி தான் போயிட்டுருக்கோம். யார் உணர்வுபூர்வம் படம் எடுக்கிறது, யார் சமுதாயத்துக்கு யார் படம் எடுக்கிறது? இந்த மாதிரி கதையை யாராக ஒத்துக்குவாங்களா? அப்போ இந்த மாதிரி கதையை ஒத்துக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும்னா நம்ம ஆர்கே சுரேஷ் மேல ஆள் வந்தால் தான் ஒத்துக்க முடியும். இது இந்த மாதிரி படங்கள் இந்த காடு வெட்டி வெற்றி அடைய வேண்டும், வெற்றி அடைஞ்சே ஆக வேண்டும். அப்போ தான் ஒரு சமுதாய ஒரு சீர்த்த படம் சமுதாயத்துக்கு ஒரு விழிப்புணர்வு படம், ஆர்கே சுரேஷ் மாதிரி ஒரு மனிதருக்கு ஒரு வெற்றி வேணும். இதில் வந்தால் தான் தமிழ் திரையுலகம் நல்லாயிருக்கும். நிறைய காதல் படம் பார்த்துருக்கோம், நான் வந்து நான் படம் பார்க்கல, ஆனால் ட்ரெய்லரும் சாங்கையும் பார்த்துட்டு யூகிக்க முடிஞ்சது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு சூப்பர் டூப்பர் ஹாட் சாங் கிடச்சிருக்கு நம்மளுக்கு. நீ இங்கிலி சிடி நான் டங்கிலி சிடி, ஆமாம் உனக்கு சூப்பர் ஃபேஸ்டி உங்கள் அப்பேன் டம்மி பிஎஸ்சிடி. இங்கே நிறையா பேர் டம்மி பிஎஸ் இருக்கிறதுனால தான் நிறைய பேர் ஆடிக்கிருக்காங்க. அந்த டம்மி பிஎஸ்லாம் அருவாளத்துக்கு வச்சுங்களே திருப்பாச்சி அருவாள், மவனே உங்கள் நாடகம்லாம் விளைக்காது. ஸ்ரீகாந்தாவா என்னுடைய எல்லா படத்துக்கும் ஹிட்டுக்கு அவர் காரணம். அவர் சாங்கு சிவகாசனாக பார்த்துருப்பியா,
கோடம் பார்க்க ஏரியா ஓட்டு கேட்டு வரி அவர் தான் என்னத்த சொல்வேணுங்கோ கடுமாங்கா ஊருதுங்கோ. அதுதான் அவர் பழனியில் நிறைய படம். என்னோட படம் ஹிட்டுக்கு மிகப்பெரிய காரணம் அதே மாதிரி இந்த படம் ஹிட்டுக்கு நீங்கள் தான் காரணம் சார். நான் ரொம்ப ரொம்ப தன்மையான ஆள், ரொம்ப ஒரு ஒரு அவருக்கு எந்தளவுக்கு எனர்ஜி இருக்கோ அந்தளவுக்கு ஒரு ஒரு தன்மை நன்றி உணர்வு எல்லாம் உள்ள ஒரு மியூசிக் டைரக்டர். என் படத்துக்கு அந்தளவுக்கு தரோ அதே அதை விட அதிகமாக பண்ணியிருக்கிய, எனக்கு கொஞ்சம் பொறாமை போச்சு இந்த மாதம் எனக்கு போடலேன்ட்டு. நம்ம வந்து இங்கிலீஷில் டமிஃபிலாம் வரலையே உங்களுக்கு. அவங்க அப்பாவோட அந்த கானா சாங் சாயல் இருக்குது, உண்மையில சாங் ரொம்ப ரசித்தேன். அது சில சாங் தான் முடியும் போது ஏண்டா முடிஞ்சுன்னு தோணும் நம்மளுக்கு. அந்த சாங் முடியும் போது அது போய் முடிஞ்சிச்சு அப்படின்னு ஒரு தோணுச்சு. அப்போ ஹிட்டு சார், அப்போ ஹிட்டு தான். சரி மேட்ருக்கு வருவோம், இப்போதான் டைட்டில் முடிஞ்சிருக்கு சார். இந்த மெயின் பிக்சர் நிறைய காதல் படங்களில் தமிழ் திரையில் வந்திருக்கு. அப்போ தேவதாஸ், வசந்த மாளிகை, வாழ்வே மாயம், பயணங்கள் முடிவதில்லை, ஒருதலை ராகம், கிளிஞ்சல்கள், சமீபத்தில் விஜய் சேதுபதி நடித்த 96. இது காதல் படம் காதலாக தான் இருக்கும். காதலன் காதலிக்கு மனசை பொறி கொடுப்பான், இல்லை காதலி வந்து காதலன்ட்ட மனசை பறி கொடுப்பான். அவங்களுக்கு ஜாதி மதம் அதில் எதுவுமே இருக்காது, லவ் மட்டும் இருக்கும். நான் மனசு மட்டும் இதயத்தை பரிமாறிக்குவாங்க, வேறு எதுவுமே இருக்காது. இது வரைக்கும் அந்த காதல் படங்கள் அப்படி தான், மக்கள் லவ் ஸ்டோரியும் பார்ப்பாங்க. லவ் பண்ணுற ஆளுக்கு அது பத்தோட பார்ப்பான், அதை மேட்ரு. லவ் பண்ணு நினைக்கிறவன் அவன் அஞ்சோட பார்ப்பான். இது வரைக்கும் இப்படி தான் அந்த லவ் ஸ்டோரியெலாம் வந்திருக்கு. நான் அந்த ட்ரெய்லர் பார்த்ததுக்கப்புறம் இது அந்த வகையான லவ் இல்லைன்னு தெரிஞ்சு வச்சு எனக்கு. இது வேற வேறு ரூட்னு தெரிஞ்சு போச்சு எனக்கு. நம்ம சோழ ஆறுமுகம் எங்கேயோ வேறு ரூட்டுக்கு வராரு, சமுதாயத்துக்கு நல்ல விஷயத்தை சொல்ல வராரு. என்னை பற்றி நான் சுருக்கமாக புரிஞ்சுக்கிட்டது, இது ஒரு காதல் விழிப்புணர்வு படம். அப்போல்லாம் லவ் ஸ்டோரி போடுவோம், லவ் படத்துக்கு ஒன்று போடுவாங்கம்மா, இது காதலர்கள் அவசியம் பார்க்க வேண்டிய படம் போடுவாங்க, இது பெற்றவர்கள் அவசியம் பார்க்க வேண்டிய படம். கரெக்டாக சொல்கிறது அது ட்ரெய்லர் பார்த்து கொஞ்சம் புரிஞ்சுட்டு காசு பேசிக்கிருக்கேன். ட்ரெய்லருக்கு எப்படின்னா படம் பார்த்து எந்த வேலை தெரியல எனக்கு. ஏன்னா இப்போ காதல் வேற மாதிரி இருக்குது, எல்லோருக்கும் சில இருக்குது. ஜாதி மதம் மொழி ஏழை பணக்காரன் இது எதுவுமே இல்லாமல் லவ் பண்ணாம அதில் எதையும் பார்க்காம, அதுதான் அங்கே புரிஞ்சுமான லவ், அதுதான் தெய்வீகமான லவ். எங்கே இந்த ஜாதி பொண்ணைத்தான் லவ் பண்ணணும், அதுக்கு எவ்வளோ சொத்து இருக்குது சோ இது இருக்குன்னு பார்த்து லவ் பண்ணால் அது புனிதம் இல்லை, அது சாக்கடை, அதை அடையாளம் காணணும். ஒரு பொண்ணுகிட்ட மனசை பறி கொடுத்து லவ் பண்ணணும், கண்டதும் காதல் பாங்களே அது அது லவ். ஒரு பொண்ணை ஒருத்தன் ஏமாற்றி லவ்ங்கிற பேரில் ஏமாற்றி அவளை லவ் பண்ணான்னா அவனை விட கொடூரமானவன் ஒரு மிருகம் யாருமே இல்லை. அங்கே தான் இங்கே ஏரியா பெண்கள் இங்கே ஏமாந்து போகிறாங்க. அதனால் சொன்னேன் இது வந்து ஒரு காதல் விழிப்புணர்வு படம், பெண்கள் எல்லாம் பார்க்க வேண்டிய படம் அது. இங்கே தான் சமீபத்தில் மோகன்ஜி அந்த புரட்சி ஆரம்பிச்சு வச்சார் நினைக்கிறேன். நம்ம என்ன சொல்கிறோம், யாருமே லவ் பண்ணக்கூடாது சொன்னது தான் சார் தப்பு. யாருமே லவ் பண்ணக்கூடாது, லவ் லவ் பண்ணுறது ஒரு தவறான விஷயம். அப்பா அம்மா சம்மந்தம் இல்லாமல் லவ் சமூகத்தில் லவ் பண்ணணும் இதெல்லாம் சொன்னால் தான் நம்ம கொஞ்சம் பழமில்லைன்னு அர்த்தம். நம்ம அப்படி சொல்லலையே, ஜாதி பார்க்காம லவ் பண்ணுற ராசிக்கலேருந்து வரும். நம்ம ஜாதி பார்க்காத, மதத்தை பார்க்காத, லவ்வில் ஒன்லி அன்பு இருக்கணும், வேறு எதுவுமே இருக்கக்கூடாது. குறி வச்சு லவ் பண்ணுறது மீன் அது தூண்டில் போட்டு பிடிக்கிறதுக்கு. காதல் இதில் நிறைய பெண்கள் வந்து ஒரு காதலை ஃபுல்லாக லவ் பண்ணி அப்பா அம்மாலாம் தூக்கி போட்டு லவ்னு போயிடுறாங்க, அது தப்பு சொல்ல, அவன் கரெக்டாக தான் ஓகே. அந்த காதலன் கரெக்டான நல்லா இருந்தால் உண்மையான லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாலும் பிரச்சனை இல்லை. மாமனை நீ அந்த பொண்ணை ஏமாத்திருந்தேன்னா தப்பு, அதை சொல்கிறது தான் இந்த காடு வெட்டி. இது இது காடு வெட்டிலது பலர் வெட்டிடும், பலர் என்னென்ன பலரோட அந்த கெட்ட எண்ணங்களை வெட்டி போட்டும். சோலை ஆறுமுகம்
ஒரு நல்ல விஷயம் சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக அந்த படம் யாரும் சொன்னாங்க தென் மாவட்டத்தில் வெற்றியடையப்போம்ட்டு. இது தமிழ்நாடு வெற்றியடையணும் சார். அது என்ன தென் மாவட்டம் வட மாவட்டம் இது எல்லா மாவட்டமும் பொதுவான படம் அது எல்லா வெற்றியடையும். இன்னொன்று நான் வந்து இந்த பெண்கள் லவ் பண்ணுற பெண்கள் இதுக்கு மட்டும் இல்லை, இன்றைக்கி நிறைய பேர் பெண் முன்னிட்டாங்க, ஆணுக்கு நிகர் பெண் பெண்ணுரிமையெல்லாம் மீட்டுட்டோம். நிறைய பொய் சார், எல்லாம் பொய். இங்கே சில இடங்களில் இப்போ இங்கே தமிழ் திரையுலகிலே சரி திரைப்படங்களையே இன்றைக்கி பெண்களை யார் யார் அவமானப்படுத்துகிறாங்க. ஒரு அரசியல் மேலே ஒரு அரசியல் அரசியல்வாதியே சொல்கிறாங்க, நாங்கள் பெண்ணுரிமைக்கு போராடுறோம், பெண்ணுக்கு சமம் கொடுத்துன்னு சொல்கிற அரசியல்வாதியில் இந்த தமிழ் பட திரைப்பட நடிகைகளை பார்த்தா ஐட்டங்கிறாங்க. அப்புறம் எப்படி இணைந்து அவர் சொல்லிட்டா ஓகே, நம்ம சினிமா உலகம் யார் கண்டனம் தெரிவிச்சா? திரையுலகில் ஒரு பெண்ணுக்கு அவமானம்னா முதல்ல எல்லாருமே கோர் கொடுக்கணும், கண்டனம் தெரிவிக்கணும். அதுதான் சார் ஒற்றுமை. இப்போ எங்கேயோ எம்எல்ஏக்கெலாம் தண்ணி அடித்து கூத்தடித்தாங்க, எல்லாம் தெரிஞ்சக்காது தான். அது பெருசாக மக்களுக்கு படலை, மீடியாவுக்கு பெருசாக படலை. அங்கே ஒரு நடிகை போயிட்டு வந்தாங்கன்னா அதுதான் பெருசாக, நடிகை போச்சா போகலையா ரூபா வாங்கிச்சா வாங்கலையா எனக்கு கேட்டுக்கட்டும் கேட்டுக்கட்டு உலகம். மக்கள் பிரதிநிதி, மக்கள் ஓட்டு போட்டு சட்டசபைக்கு அனுப்பியிருக்காங்க, கோட்டைக்கு அனுப்பியிருக்காங்க. அவங்க குடிச்சிட்டு கூத்தலம் அடிச்சு கும்பல் அடிச்சிருக்காங்க, அது தப்பு யாரும் படலை. யோசிங்க, யாரை கேட்டுமா ஏன்டா கும்பல் அடிச்சிய, எங்கள் தொகுதிக்கு வரமையே இங்கே ஒரு இடத்துல அடைஞ்சிருந்திய, மக்கள் வரி பணம் தான் நீங்கள் கொள்ளடிச்ச பணம், இந்த பணம் எப்படி வந்துச்சு, இதை கேட்குறக்கு வக்கு இல்லை. யாரோ சொல்லிட்டாரோ ஒரு அரசியல் வந்து நடிகை போயிட்டு வந்துட்டு அது போனது உண்மையா நிஜமா எவ்வளோ பணம் இதில் அது ஆர்வம் காட்டுறோம். அப்போ என்ன அப்புறம் ஒரு பொண்ணு ஆகணும்னா அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துரும், திருப்பி கேட்கணும். அவங்க போனாங்களா போக பிரச்சனை இல்லை, நீ ஏன் கூத்தடிச்ச, நீ ஏன் இங்கே தண்ணி ஆட்டம் போட்ட, திருப்பி கேட்கணும் சார். வழக்கு போட்டேன், மக்கள் பிரதிநிதி தானாங்க, மக்கள் பிரதியே நம்ம எந்த அடிப்படை மக்கள் கேள்வி கேட்கலாம். அதனால் இந்த மாதிரி படங்கள் எப்படி காதல் வயப்புற பொண்ணுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற படமோ அதே மாதிரி எந்த ஒரு நடிகையாக இருக்கட்டும் சாதாரண விவசாய குடும்ப பொண்ணாக இருக்கட்டும் எல்லாருக்கும் ஒரு பாதுகாப்பு வேணும். யார் ஈஸி யாரும் அசிங்கப்படுத்தக்கூடாத ஒரு சூழ்நிலை வரணும். காடு வெட்டி மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். இயக்குனர் அடுத்து நிறைய படங்கள் உடனே படம் கமிட் ஆகி நீங்கள் டக்குன்னு வேறு மாதிரி மாறிடாமல் இதே மாதிரி மக்களுக்கு கரிசு படமாக எடுங்க. இந்த குடிசைக்கு பெரிய லாபம் கிடைச்சி இதே மாதிரி அவங்க படத்தை தொடர்ந்து எடுக்கணும். இந்த டீமுக்கு எனக்கு நன்றியை தெரிவித்துக்கிறேன். நன்றி.